வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1 kg மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். நல்ல ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி நல்ல காய் மாங்காயாக இருக்கணும். இதை வந்து இப்போ நம்மள பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல காய் மாங்காயாக இருக்கணும். இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இப்போ 1 kg மாங்காய், அதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் கரண்ட் எதுலேயுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து அரைக்கிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோம். வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம 1 kg போட்டிருக்கோம் இல்லையா மாங்காய், அதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைன்னா கருகிரும். அதுக்காக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ மாங்காயோட 3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிடணும். நல்லா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோம். 200 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இது பொரிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைனா அதிகமாக எண்ணெய் சூடாயிருச்சுன்னா வத்தல் பொடி வந்து கரிஞ்சிருங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவு காஷ்மீரி சில்லி, 50 கிராம் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சூடு எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம அடைச்சி வச்சிட்டோன்னா 3 மாதத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. சுவையான மேங்கோ ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.